வணக்கம் நேயர்களே, வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொன்மையானது, அழகியல் சார்ந்தது, ஆயிரம் அதிசயங்களை ரகசியங்களை புதைந்தது அப்படின்னா ஓவியக்கலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சூரியன் மூலமாக அது வெளிப்படுத்துறது நமக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, அந்த ஓவியத்தை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அந்த மகிழ்ச்சி கூட சமூகம் சார்ந்ததாக இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னொரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுத்து சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு ஓவியக் கலைஞரை தான் பார்க்க போகிறோம். ஓவியக் கலைஞர் திருமதி ஸ்வர்ணலதா அவர்கள் இந்திய வரவேற்பு நிகழ்ச்சியில் தேசிய விருது பெற்ற ஓவியக் கலைஞர், தன்னுடைய பல பரிணாமம் கொடுத்து பேச போகிறாங்க. வரவேற்கலாம் அவர்களை. வணக்கம். வணக்கம். யெஸ் மேம். ஓவியக் கலையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கீங்க நீங்கள். ஸோ ஓவியம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது அதற்கான புதிய எண்ணமோ அந்த துடிப்புகளோ இருக்கிறவங்களால் மட்டும்தான் தன்மை பர்த்லேயே வரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு எப்பத்துலேருந்து இந்த ஓவியம் தீட்டணும், பல விஷயங்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு? ஓவியம்ங்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபேஷன் வந்து இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வீட்டில் வளர்கிற சூழ்நிலையிலேயே பக்கத்தில் கேலண்டர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய நம்மளை சுற்றி வந்து ஓவியங்கள் எங்கே பார்த்தாலும், ஒரு ஈவன் மேகசின் படித்தீங்கன்னா அதில் இருக்கும், பேப்பர் படித்தா அதிலே இருக்கும். சுற்றி சுற்றி நம்ம திரும்பி பார்க்குற இடங்கள்லாம் ஓவியம் வந்து நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. பட் அதை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு வயசு வர்றப்ப நம்ம வந்து அது புரிஞ்சுக்கிறோம். அதுலேருந்தே எனக்கு வந்து ஓவியம் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அதை எப்படி வரையணும், அது வாய்ப்புகள் ஆமாம் வாய்ப்புகள் வந்து இல்லாமல் இருந்தது. பிகாஸ் ஸ்டடீஸு, ஸ்கூலு, அதுக்கப்புறம் நீங்கள் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து லேடிஸ்னால் ஒரு ஏஜ் வந்த உடனே மேரேஜுங்கிறது ஒரு கம்பல்சரி. ஸோ கல்யாணம் அது அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கியிருந்தோம், எங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு வீடு. ஸோ என்னோடய சொந்த வீட்டில் நானே வந்து பெயிண்டிங் பண்ணலாங்கிறது தான் என்னோடய ஒரு ஆசை. அதை எடுத்துட்டு சின்னதுலேருந்தே எனக்கு ரவிவர்மாவோட ஓவியங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆஃப் த கலர், அந்த பாடி கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இயற்கையாக இருக்கும். ஒரு லேடி வந்து அப்படியே அதை பெயிண்டிங்காக நம்ம பார்க்காம அந்த லேடி வந்து நேச்சுரலாக அந்த இடத்துல அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும். அதனால் ரவிவர்மா வந்து எனக்கு சின்னதுலேருந்தே கொஞ்சம் பிடிக்கும். ஸோ ரவிவர்மாவோட ஓவியங்களை தான் நான் வந்து எடுத்து என்னோடய வீட்டில் வந்து பெயிண்டிங்காக வரைஞ்சி அங்கங்கே போட்டிருந்தேன். ரவிவர்மாவுடைய ஓவியங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பெண் அழகாக இருக்கிறானா ரவிவர்மாவினுடைய ஓவியத்தில் வரக்கூடிய பெண்ணை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவியத்தை சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய ஓவியங்களை நம்ம பார்க்குற போது முற்றிலும் அதுலேருந்து வேறுபட்டு ஒரு மாநில நீங்கள் வரைகிற மாதிரி தெரியுது. இது வந்து நீங்கள் இப்போ உள்ள பெயிண்டிங்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. நான் வந்து என்னோடய தொடக்க கால இதை சொல்கிறேன்னா, தொடக்கத்தில் வந்து நான் ரவிவர்மாவில் தான் ஆரம்பித்தேன். ரவிவர்மா ரீப்ரொடக்ஷனில் தான் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் ஆர்ட்டுங்கிறது வந்து அது வந்து காப்பி ஆர்ட். ஏன்னா ஒரு ஓவியர் பண்ணின ஓவியத்தை தான் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். ஈவன் போர்ட்ரேட்டு கூட இட்ஸ் லைக் ஒரு ஃபோட்டோ பார்த்து நம்ம வரைகிறது தான். ஆனால் ஆர்ட்டுங்கிறது அது இல்லை, அதுக்கும் மேலே. அதுக்கப்புறம் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒன்று இருக்கிறதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐ சூஸ் வந்து கண்டெம்பரரி. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற பெயிண்டிங்ஸ் எல்லாம் அந்த கண்டெம்பரரி பெயிண்டிங்ஸ் தான். ஸோ அதனால் என்னோடய ஆரம்ப காலத்தில் வந்து அனாட்டமி நான் கற்றுக்கிட்டதே ரவிவர்மாவோட பெயிண்டிங்ஸ்லேருந்து தான். ஏன்னா ஒரு லேடியோட பாடி கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு தலை எந்த அளவுக்கு இருக்கணும், உடம்பு எந்த அளவுக்கு இருக்கணும், கை எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது, நம்ம என்ன தான் வந்து ஹியூமன் நேரைய பார்த்தா கூட ஒரு பெயிண்டிங் ஒரு பிகாஸ் அது ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முறையாக படிக்காமல் ஓவியத்தை பார்த்து நீங்கள் உள்வாங்கின விஷயங்கள்? ஆமாம், எல்லாமே நான் ஓவியத்தை பார்த்து. அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஹியூமன்ஸு, நான் வந்து ஐ வில் வாட்ச் த ஹியூமன்ஸ். ஒரு ஹியூமன் நின்றுட்டு இருந்தால் அவங்க எந்த பொசிஷனில் எப்படி நிற்பாங்க, எப்படி உட்கார்வாங்க, அவங்க பேசுகிறப்ப அவங்களோட உணர்வுகள் வந்து எப்படி வெளியில் வரும், அவங்க கண்ணு, சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு பேசும், மூக்கு பேசும், வாய் பேசும், சில ஃபேஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து சரி நம்மளை அப்படி அப்படியே அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி வாட்ச் பண்ணி நானாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணினது தான் அப்போ. ஸோ பேசிக் வந்து அனாட்டமி. நீங்கள் எந்த கண்டெம்பரரி எந்த ஓவியம் பண்ணணுனாலும் உங்களுக்கு ஒரு பேசிக் வந்து இருக்குது, தட் இஸ் த அனாட்டமி. அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினா தான் நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் வந்து அனாட்டமி வந்து நான் அப்போவே கற்றுக்கிட்டேன். கற்றுட்டு தென் வந்து ஷோஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் போட்டுறது பார்த்தா நிறைய பேர் நல்லாயிருக்கு தென் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன் வைடோண்டி ஒரு எக்ஸிபிஷன் அப்ரிஷியேஷன் ஒன்று இருக்கும்ல, குழந்தைங்கள்லேருந்தே ஏதாவது இருக்கிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன ஓவியங்கள் வரைகிறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பிடித்த விஷயம். ஆனால் ஓவியர் அப்படிங்கிற முதல் அப்ரிஷியேஷன் நல்லா வரைகிறீங்க, அது கிடைத்த இடம் எது? அது கிடைத்த இடம் ஆக்சுவலி அதுவும் என்னோடய வீடுன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டோட கிளைண்ட் வந்து ஒரு மிஸ்டர் அஜித், இஸ் ஃப்ரம் கேரளா. அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது எங்கே வாங்கினது, எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ஈஸ் அன் ஆர்ட் லவ்வர். அவர் வந்து பல கோடி ரூபாய்க்கு ஆர்ட் வாங்கி ஈஸ் அ ஆர்கிடெக்ட்.
ஒரு பெரிய வில்லேஜ் எல்லாம் வச்சிருக்காரு. ஓன் வில்லேஜே வந்து கேரளாவில் வச்சிருக்காரு, ஒரு போட் ஹவுஸ் அந்த மாதிரி. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார், இதெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கு, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு. ஐ செட் இல்லை, நான் தான் வரைஞ்சது அப்படின்ட்டுன்னு. ஓ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், நன்னாயிட்டுண்டு, நன்னாயிட்டு வரைஞ்சிட்டுண்டு அந்த மாதிரி. தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன். அது கேட்டப்ப எனக்கு ஒரு மாதிரி, ஓ பரவாயில்லையே நம்மளோட. ஆமாம், இது ஒரு பெரிய ஆள், பிகாஸ் மிஸ் அஜய் அவர் வந்து ஒரு பெரிய ஆளுங்கிறது ஐ நோ ஹிம். அவரே ஒரு ஆர்ட் லவரே சொல்கிறப்ப வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஐம் ஹாப்பி. அதுக்கப்புறம் அவரே தான் வந்து முயற்சி எடுத்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வந்து ஷோஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தார். நீங்கள் ஏன் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸிபிஷன் பண்ணி கொடுங்க, பிகாஸ் இஸ் டூயிங் வெரி வெல், நல்லாவே ஆர்ட் பண்ணுறாங்க. உடனே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஜெகதீசன் அங்கிள் அவங்க தான் இனாகிரேட் பண்ணி சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் வின்யாஸ் ஆர்ட் கேலரியில் வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அதாவது நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற நினைப்பெல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை வரைஞ்சிருக்கேன் அவ்வளவுதான், தட் வாஸ். பட் அந்த ஷோ வந்து எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், பிகாஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாமே ஒரு ரெகக்னேஷன், ஒரு அங்கீகாரத்தை கூட. ஆமாம், அது அங்கீகாரத்தை விட ஒருபடி மேலும், ஏன்னா நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு அது ஒரு சம்பவமாக இருந்துச்சு எனக்கு. இஸ் ஐம் வெரி ஹாப்பி. அது அதுக்கப்புறம் ஒரு போதைன்னு சொல்லுவோம்ல, அது தென் வந்து நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஷோ இங்கே நடந்துச்சு. பிகாஸ் என்னோட சப்ஜெக்டே வந்து ரவிவர்மா இன் டாஞ்சூர். ஏன்னா வெறும் ரவிவர்மாவை மட்டும் ஆயில் பெயிண்டில் நான் போட விரும்பலை, ஏன்னா அதை அவர் ஆல்ரெடி பண்ணிட்டார். எனக்கு இந்த சின்னதுலேருந்து ஃபியூஷன் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு ஒட்டுதல், ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஃபியூஷன். அதனால நான் என்ன பண்ணேன், நம்மளோட ரெண்டு கலை, அது ரவிவர்மாங்கிறது ஈஸ்வரம் கேரளா, அவரோட அந்த பெயிண்டிங்ஸும் நம்மளோட தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸும், தஞ்சாவூருங்கிறது நம்ம ஊரோட கலை, நம்ம நாட்டோட கலை. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரவிவர்மா இன் டாஞ்சூர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்த ஷோ போட்டிருந்தேன். ஸோ அதனால் அது வந்து ஈஸியாக வந்து எல்லோரையுமே கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. தென் வந்து நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. தென் சோலா ஹோட்டலில் அவங்க வந்து ஒரு இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு ஷோ போட்டிருந்தேன். தட் ஆல்சோ வெரி குட், நல்ல கேதரிங், நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து லலித் கலா அகாடமி. சரி, லலித் கலா அகாடமிங்கிறது வந்து வெறும் அந்த ஆர்ட் படித்த, தட் இஸ் அகாடமிக் பீப்புள், ஃபைன் ஆர்ட்ஸ் படித்தவங்க மட்டும் வந்து போகிற இடம் அது. அது வந்து தே ஆர் திங்கிங் தே ஆர் வெரி கிரேட் பீப்புள், பிகாஸ் நீங்கள் 5 வருஷம் அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தா பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறது அது அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் உள்ளது. அங்கே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஒரு ஷோ போடுறதுக்கு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் ஆர்டிஸ்ட்டுங்களையே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து எனக்கு எந்த ஆர்டிஸ்டிங்கும் தெரியாது. அங்கே போயிட்டு அங்கே தான் நான் பார்க்குறேன். அப்போ பார்த்தப்பதான் ஓவியம்னா என்ன, அங்கே வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் உங்களோட ஆர்ட் எங்கே இருக்குது? இதில் இட்ஸ் நத்திங் டு ஆர்ட், திஸ் இஸ் அன் காப்பி ஒர்க். நீங்கள் காப்பி ஒர்க் தான் பண்ணியிருக்கீங்க, ஆர்ட்டுங்கிறது இதுலேருந்து வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், அது வந்து பெரிய ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. தட் இஸ் அந்த கமெண்ட்ஸ் தான் என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஆக்சுவலி நிறுத்தி இருக்கிறது. அந்த ஓவியங்கள் அப்படிங்கிறது ஒரு அழகியல் சார்ந்த ஓவியங்களை எல்லாருமே வரைவாங்க, தன் மனசில் என்ன தோணியிருக்கு அது வரைவாங்க. ஆனால் உங்களுடைய ஓவியங்களில் இருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த பார்வை, அது பொதுவாக நமக்கு ஒரு சமூக பார்வை இருந்தால் மட்டும்தான் அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். அந்த சமூக சார்ந்த பார்வையை பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் என்ன எப்படி இல்லை? அதுக்கு அந்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஆர்ட்னா என்ன, ஆர்டிஸ்ட்டுங்களோட ஒர்க் என்ன, அல்ல ஒரு சமூகத்துக்கு ஆர்டிஸ்டோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது பார்க்குறப்ப தான் வந்து எனக்கு சும்மாவே நான் கொஞ்சம் படிப்பேன். ஸோ அப்போ வந்து பேப்பர்ஸ் படிக்கிற பழக்கம் வந்து எனக்கு அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. அது நிறைய படிப்பேன் நான், நியூஸ் பேப்பர் பார்த்தா தினமும் பேப்பர் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே இந்த பெண் வன்கொடுமைகள் பற்றிய நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குது. அந்த ஒரு ஆசிட் ஊற்றுறாங்க, ஒரு பொண்ணுக்கு கல்வி மறுக்கப்படுது, டெய்லி பேப்பர் பார்த்தா ஒரு பெண் குழந்தைய வந்து முள்ளில் தூக்கி போடுறாங்க, அந்த பெண் சிசு கொலைகள், சிசுவிலேயே இந்த கொலைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னை பாதிக்கிற விஷயங்கள், பிகாஸ் அஸ் அ லேடி எனக்கு இந்த விஷயங்களை பார்க்குறப்பெல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து ஏன் வந்து பெண்கள் மட்டும் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுறாங்க? இப்போ ஒரு ஆண் மேலே ஆசிட் வீழ்ச்சி நான் பார்த்ததில்லை. ஒரு மருமகன் வந்து எங்கேயுமே கொடுமைப்படுத்தப்படுறது இல்லை, மருமகள் தான் கொடுமைப்படுத்தப்படுகிறாள். ஸோ பார்த்திங்கன்னா பெண்களோட அந்த வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தப்போ அது என்னை ரொம்ப பாதிச்சுது. அஸ் அ ஒரு ஹியூமன், நான் ஒரு பக்கா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்னால் ஒரு மேடையில் போய் பேசவோ இல்லை ஒரு பேட்டிக்கு கொடுத்து இன்டர்வியூ பண்ணவோ எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே பெயிண்டிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஆயுதத்தை வச்சு நான் என்ன மாற்றம் கொண்டு வர முடியும் அந்த மாதிரி நான் யோசித்தேன். யோசித்தப்ப தான் எனக்கு வந்து அந்த கண்டெம்பரரி ஆர்ட், ஓகே ஒய் டோன்ட் யூ, நான் ஏன் வந்து என்னோட எண்ணங்களை என்னோட பெயிண்டிங்கில் சி ஜென்ரலாகவே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன்னோட எண்ணங்களை தான் பதிவு பண்ணுவோம் நாங்கள் ஒரு கேன்வாஸு, அதையே வந்து ஏன் நம்ம வந்து டோட்டலாக இப்படி மாற்றி
நம்ம எண்ணங்களை பதிவு பண்ண கூடாது. ஆமா சமூகம். ஆமா எனக்கு ஒரு இது கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்வாரு. ஒரு கவிதை ஹைக்கு கவிதை எழுதினா அந்த ஹைக்கு கவிதை என்ன அர்த்தம் அப்படினு கேட்க கூடாது. அத வாசிக்கிறவன் புரிஞ்சிக்கணும். ஆனா புரிஞ்சிக்கிற பார்வையில இருக்கு. உங்களுடைய ஓவியங்களை நான் இப்ப பாக்குற போது அதுல இருக்கக்கூடிய அந்த கோடுகள் கொஞ்சம் எல்லாராலையும் புரிய முடியுமா அப்படிங்கற இது இருக்கு. இது கலைஞர்களால் புரியக்கூடியதா இல்ல நீங்க இதல என்ன விஷயத்தை சொல்லி இந்த ஓவியங்களை எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க? இதுல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பெண் வன்கொடுமைகள் தான் இருக்கு. ஒரு பெண் வந்து வலியில எவ்வளவு துடிக்கிறா, அவ எந்தெந்த விதத்துல வந்து வலி அனுபவிக்கிறா அப்படிங்கறதுதான். ஆனா எல்லாருக்குமே புரியுது இது. என்னோட ஷோ பார்த்தவங்க எல்லாருமே, என்னோட எக்ஸிபிஷன் பார்த்த எல்லாருமே எல்லாமே சொன்னாங்க, ஐயோ இவ்வளவு வன்கொடுமைகள் இருக்கா, இவ்வளவு கொடுமைகள் வெளியில இருக்கா. ஒரு ஓவியத்துல இருக்கக்கூடிய அந்த நுட்பமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த மனநிலை ஒரு சாதாரண பார்வையாளருக்கு இருக்குமா அப்படின்னு? இருக்குங்க. நான் வந்து இது மதுரையில ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிற வரைக்கும் நான் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இது சாதாரண ஆட்களுக்கு புரியுமா ஒத்து போகுதா அப்படின்னு. இப்ப வந்து மதுரையில வந்து ஒரு மேகசின்ல வந்து ஒரு ஆஃப் பேஜ் வந்து கவரேஜ் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து இந்த போட்டோஸ் ரெண்டு போட்டிருந்தாங்க, இந்த பிக்சர்ஸோட போட்டோ. அதை பார்த்துட்டு கீழே என்னோட நம்பர் கொடுத்துருந்தாங்க, அவங்க என்னோட டெலிஃபோன் நம்பர். நிறைய பேர், எவ்வளவு பேர், அதாவது கடைக்கோடியிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்க நாகர்கோயில் அங்க இங்க ரிமோட் வில்லேஜஸ்ல இருந்தெல்லாம் கூட எனக்கு கால் பண்ணி உங்க பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்கு, ஐயோ அந்த பெண் எவ்வளவு வதப்படுறா, அதுல அவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுறா, இது வந்து நல்லாவே இருக்குது, இது எங்களுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் கால்ஸ், நிறைய ஏகப்பட்ட கால்ஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணேன். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஓ வந்து எந்த கோடியில் இருக்க ஜனங்களும் வந்து நம்மளோட பெயிண்டிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அதில் இருக்க வலி வேதனையை வந்து அவங்க உணர்றாங்கங்கிறது, அது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா வந்து நான் வந்து ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் வந்து ஆர்டிஸ்ட்டுங்க புரியணும், ஒரு ஆர்ட் லெவலில் நம்ம பெரிய கண்டெம்பரரி ஆர்டிஸ்ட்டாக வந்து பெரிய பிகாசோவுக்கு அடுத்த லெவலில் நம்ம வரணுங்கிறதுக்காக தான் ஆக்சுவலி நான் பண்ணினேன். ஆனால் இதை பாமர மக்களும் புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். நிச்சயமா மேம், அதாவது அவர்களுக்காக தான் நம்ம நிறைய கலைகளை கொண்டு போகிறோம். ஏன்னா அது ஒரு மன திருப்தி கிடைக்கும். தாங்கள் நினைத்த விஷயத்தை இன்னொருத்தங்க கொண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அதுதான் ஒரு உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுடைய ஓவியங்கள், அதுவும் ஒரு சமூக பிரதிபலிப்பாக அதெல்லாம் பார்க்குற போது அந்த முள் வந்து கொடுத்துற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அந்த வலியினுடைய பிரதிபலிப்பாக நீங்கள் அதில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த ஓவியங்கள். இதுவும் ஒரு பழங்கால விஷயங்களோடு சேர்த்து நீங்கள் அதை மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய இதை நான் பார்க்குறேன். இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பல பிரச்சனைகளுடைய பிரதிபலிப்பாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆனால் இந்த பிரச்சனைகளை களைவதற்கான ஏதாவது இந்த துறை சார்ந்து வேறு ஏதாவது நடவடிக்கைகள், அதாவது சோஷியல் ஒர்க்கில் நீங்கள் ஏதாவது ஈடுபட்டுருக்கிறீங்களா? இல்லை, சோஷியல் ஒர்க்கில் வந்து நான் எப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன், என்னோடய ஃபர்ஸ்ட் ஷோலேயே வந்து ஐ காட் சம் மணி, என்னோடய நிறைய பெயிண்டிங் சேல் ஆகிடுச்சு. ஸோ அந்த மணியை வந்து அப்போவே என்னோட கணவர் சொல்லிட்டாங்க. எந்த விஷயத்த சொல்லலையே, எந்த அதாவது அங்கீகாரம் கிடைத்தது சொன்னீங்க, எந்த இடத்துல சேல் ஆச்சுது, அந்த சேல் கொடுக்கும்போது ஒருத்தங்க பிரமிச்சு வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த நிகழ்வு அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். அதாவது நான் பெயிண்டிங் வந்து ப்ரைஸே போடலை, பிகாஸ் எனக்கு தெரியாது ஒரு ஓவியத்துக்கு இவ்வளவு மதிப்பு போடணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் வந்து மிஸ்டர் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் ஓனர் மிஸ்டர் நந்தகுமார் நினைக்கிறேன் அவரோட நேம், அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஒரு கேலக்ஸி ஆஃப் மியூசிஷியன்ஸ் இந்த பெயிண்டிங்கு வந்து 50,000 ருபீஸ் வந்து நான் ப்ரைஸ் என்ன கேட்டார், ப்ரைஸ் கேட்டார். ஐ செட் நோ, எனக்கு பிகாஸ் நான் ரொம்ப அப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு எல்கேஜியில் போகிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீங்கள் ஒரு போயம் கேட்டால் தெரியாது, அந்த அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் எனக்கு ப்ரைஸ் எல்லாம் தெரியாது, இன்னும் போடலை. ஹீ செட் ஓகே, என்னால் 50,000 ருபீஸ் இதுக்கு வந்து இது பண்ண முடியும். 20,000 ருபீஸ் ஹீ கேவ் மீ ஆன் தி ஸ்பாட். 30,000 வந்து நான் பெயிண்டிங் எடுத்துட்டு போறப்ப லாஸ்ட் டே எடுத்துட்டு போறப்ப கொடுக்குறேன். ஆ அப்போ வந்து அந்த 20,000 மணி வந்து எனக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து இட்ஸ் எ ஹியூஜ் அமௌண்ட் ஃபார் மீ, பிகாஸ் தட் இஸ் அது வரைக்கும் அப்பாவோட உழைப்பு ஹஸ்பண்டோட உழைப்பில் நம்ம இருந்துட்டு அவர் நம்மளோட ஏர்னிங் இப்பறப்ப ஒரு பெரிய பிரமிப்பா இருந்துச்சு. நம்மளுடைய ஏர்னிங் மட்டும் இல்ல, நம்மளுடைய படத்துக்காக நம்மளுடைய கடமைக்கான ஒரு அங்கீகாரம். இன்னும் உங்களுடைய அங்கீகாரம் சார்ந்து உங்களுடைய படைப்புகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.